ஏன் உங்க சித்தி எங்க வீட்ல தான இருக்கு? ஏ மாமா, அது கூட எனக்கு தெரியாதா? சித்தி அங்க கிளம்பி வரத பார்த்து தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணிக்கு வளகாப்பு பண்றது பத்தி பேச வந்திருக்காங்க. ஆமா. உங்க அண்ணி வளகாப்பு முடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு தான் வரப் போறாங்க. எங்க அண்ணி அங்க வரட்டும். நீ எங்க வீட்டுக்கு வந்துரு? நான் வர மாட்டேனா சொல்ற? நீ தான் கூப்பிட மாட்டீங்கற. சீக்கிரமே நடக்கும் பாரு. அம்மா, நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ வீட்ல சொல்ல யோசியா இல்லையா? எந்த விஷயத்த? எந்த விஷயத்தை கேக்குற பாரு. சரி. கோச்சிகாதீஸ். நான் யோசி பார்த்தேன். ஒன்னு ரெண்டு விஷயத்துல எனக்கு உடன்பாடே இல்ல. ஏன்? நீ என்ன சொன்ன? இப்ப இந்த கல்யாணம் நின்னா போதும். நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் இல்ல. அப்புறமா பண்ணிக்கலாம் நீ சொன்ன இல்ல. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. புரியல மாமா. அப்புறமா கல்யாணம் பண்ணா அது வரைக்கும் நீ உங்க சித்தி கூட இருக்கணுமே. அது உனக்கு டார்ச்சரா இருக்கும்ல. ஓ, நீ அப்படி யோசியா? ம், ஆமா. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் மாட்டே நான் சொல்றேன். இப்ப கூட சொல்லு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு உமாதா சொல்றேன். ஏய், தாய் ஐசு. போ மாமா. தர போறியா இல்லையா? போ மாமா. ஏய், நான் லவ் பண்றேன்ல. ஐசே,